அத்தாவுடைய அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கங்கள். கொங்கு நாட்டு முன்னேற்ற கழக தலைவர் ஈஸ்வரனை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நேற்று சட்டசபையில் பேசுறாரு, கவர்னர் உரையை படித்த உடனே வந்து ஒரே வார்த்தை வந்து சொல்றாரா, தமிழ்நாடு வந்து தலை நிமிர்ந்து நிமிர்ந்து விட்டது. காரணம், போன உரையில வந்து நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்னு வந்து குறிப்பிட்டிருந்தாங்களா, இந்த உரையில வந்து நன்றி வணக்கம் சொன்னாரா, ஜெய்ஹிந்த் அந்த வார்த்தை சொல்லாதால வந்து இவர் வந்து அவருடைய வார்த்தையை பதிவு பண்றாரா? நான் கேட்கிறேன், ஜெய்ஹிந்த்னு சொல்றது கெட்ட வார்த்தையா? ஜெய்ஹிந்த்னா என்ன அர்த்தம்டா? ஜெய் சொல்றது வந்து விக்டரி, வெற்றி. ஹிந்துன்னு சொல்றது இந்துஸ்தான், இந்தியா. இந்தியாவுடைய வெற்றின்னு சொல்றது வந்து உங்களுக்கு வந்து அசிங்கமா? நீ எல்லாம் வந்து ஒரு இந்திய குடிமகனா? ஏ, தமிழ்நாடு இந்தியாவை சார்ந்ததுரா, மறந்துட்டியா? ஏன் தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துலாம் முடிவு பண்ணிருக்கிறியா? நீ எல்லாம் தேசபக்தனா, தேச துரோகிடா? நீ உன்னெல்லாம் எல்லையில நீ வச்சு சுடணுடா. சட்டசபையில வந்து இதுக்கு யாருமே கண்டனத்தை பதிவு பண்ணல. நம்ம முதலமைச்சர் கூட அவர் கண்டனத்தை பதிவு பண்ண அவர் ரசிச்சு கேட்டுக்கிறாரு. மக்கள் கிட்ட நான் கேட்கிறேன், ஜெயின் சொல்றது வந்து தவறான வார்த்தையா? எப்படி அந்த ஈஸ்வரன் இந்த மாதிரி இந்த வார்த்தையை சொல்லலாம்? தயவு செய்து மக்கள் இவரை கண்டனம் தெரிவிக்கணும். முதலமைச்சர் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். இது ஒரு குடிமகனா நான் வந்து பதிவு பண்றேன். கேள்வி கட்டவங்கெல்லாம் வந்து நீ தமிழ்நாட்டில் வந்த இவெல்லாம் வந்து ஆளணும்னு இருக்குது பாரு, தலையெழுத்து. தமிழ்நாட்டுடைய சாவு வெக்கைக்கேடு. மக்கள் தகுந்த பாடம் அவனை புகுத்தணும். ஜெய்ஹிந்த்.